உங்கள் இல்ல திருமணம் இனிதே அமைந்திட கத்திஜார் நிக்காஹ் ஆன்லைன் மேட்ரிமோனி. முஸ்லிம்களுக்காக 12 வருட சேவை அனுபவம் உள்ள நம்பகமான ஸ்தாபனம். தரமான தெரிவு செய்யப்பட்ட வரன்கள், தமிழ், உருது, மலையாளம் வரன்களும் பதிவு செய்யலாம். ஆன்லைன், இணையம் மற்றும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பதிவு செய்யலாம். பதிவு முற்றிலும் இலவசம். ஆக்டிவேஷன் குறைந்த கட்டணம் மட்டுமே. மொபைல் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் 9560 6513. சென்னை கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதே ஹிதாயா இடிக்கப்படணும்னு சொல்லக்கூடிய செய்தி அங்கு மிகப்பெரிய அளவில் முஸ்லிம் மக்கள் மற்றும் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் ஒன்றிணைந்து இன்னைக்கு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்காங்க. உண்மையா அந்த பள்ளி ஏன் இடிக்கப்படணும், இடிப்பதற்கான அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிற பல விஷயங்களை குறித்த கேள்விகள் இன்னைக்கு நமக்குள்ள எழுந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதை குறித்து தான் இந்த காணொலியில் பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. மேலும் இந்த செய்தியை அதிகமான முறையில் உங்களது முஸ்லீம் சகோதரர்கள், முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அனுப்புங்க. காரணம், மத நல்லிணக்கத்தோடு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சமூக விரோதி ஒருத்தன் இந்த விஷயத்த தொடர்ந்து மூன்றாண்டு காலமாக பின்தொடர்ந்து இந்த பள்ளி இடிப்பதற்கான எல்லா வேலையும் செஞ்சிருக்கான். ஸோ இந்த செய்தியை குறித்து பார்ப்போம். வாங்க காணொலிக்குள்ள போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, பாஜக மூன்றாவது முறையாக பெரும்பான்மை இல்லையாட்டியும் தனது ஆட்சியை தக்க வைத்த ஒரு நிலையில இருக்கு. இருந்தபோதும் தனக்கு கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகளுடைய இடர்பாடு காரணமாக இந்த ஆட்சி என்பது பெரிய அளவுல நீடிக்காது அப்படின்னா சுப்பிரமணிய சுவாமி, பாஜகவுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமியே சொல்றாரு. இன்னும் ஓராண்டு காலம் தான் இந்த ஆட்சி என்பது கவிழ்க்கப்படும். காரணம், பாசிச சித்தாந்தம் என்ற விஷயம் இருக்குல்ல, இதற்கு இடையூறாக சந்திரபாபு நாயுடு, சதீஷ்குமார் போன்றவர்கள்லாம், நிதிஷ்குமார் போன்றவர்கள்லாம் இருப்பாங்க. நிதிஷ்குமார் இந்தியா கூட்டணியில கடைசி வரை இருந்துட்டு இங்கிட்டு வராருனாலே அவருடைய தன்மை என்ன நமக்கு தெரியும். சோ இவங்களை கூட வச்சுக்கிட்டு நமது பாசிச சித்தாந்தத்தை, இந்துத்துவாவை நிலைநிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த சுப்பிரமணிய சுவாமி வைக்கிறாரு. சோ கடந்த 2 முறை ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆட்சி செய்யக்கூடிய சமயத்துல இவர்கள் பிரதானமாக எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, பள்ளிவாசல்கள் இடிக்க வேண்டும். அந்த அடிப்படையில யோகி ஆதித்யநாத் இருக்கக்கூடிய அந்த உத்தரப்பிரதேசத்துல பல பள்ளிவாசல்கள் இடிக்கப்பட்டிருந்தா, பல்வேறு வீடுகள், பல்வேறு பள்ளிவாசல்கள்னு எல்லா இடங்களையும் குறி வச்சு இடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தான் உத்தரப்பிரதேசத்துல உருவாச்சு. ஸோ இந்த நிலைப்பாடை மாற்றணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்குது. உத்தரப்பிரதேச மக்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டதுனால அந்த நிலைப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ வட இந்தியாவில் பாசிச பாஜகவுடைய இந்த கொடூரத்தன்மை அதிகப்பட்டனால பல்வேறு இடங்கள் அப்படி கையகப்படுத்தப்பட்ட நிலம் என்று கூறி எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கும். சில வீடுகளுடைய ஆவணங்கள், பள்ளியுடைய ஆவணங்கள்லாம் சரியா இருந்தும் அந்த நிலங்களை வள்ளுக்கட்டாயமா எங்களுடைய நிலம் என்று அபகரித்த சூழல் என்பது அங்கே இருந்துச்சு. பெரிய அளவில் முஸ்லீம்கள் ஃபைட் பண்ணலை, லீகலாக சப்போர்ட் கிடையாது, எந்த விதத்திலும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஆதரவும் கிடைக்காதனால தங்களது நிலங்களையும் தங்களது பள்ளிகளையும் இழக்கக்கூடிய சூழல் வட இந்தியாவில் அதிகமாக நடைபெற்றுச்சு. ஆனால் முதல் முறையாக தமிழ்நாட்டில் ஒரு பள்ளிவாசல் எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்து அந்த பள்ளியை இடிக்க வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கு. ஸோ இதை குறித்து நம்ம ரொம்ப நுணுக்கமாக இங்கே பார்க்கணும். எந்த அளவுனா 2008 இந்த நிலம் என்பது வந்திருக்கு, இந்த நிலத்துடைய பிரச்சனை என்பது வந்திருக்கு. இந்த நிலத்துடைய உரிமையாளரான்னு பார்த்தீங்கன்னா தங்கபாண்டிய நாடார். ஸோ அந்த தங்கபாண்டி நாடார் என்ன பண்றாருன்னா இந்த நிலத்தை வச்சிருக்கிறாரு, அவர் கைவசம் இருக்கு 2008. அப்படி இருக்கும்போது இந்த கோயம்பேடு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஎம்டிசி என்ன பண்ணுதுன்னா, இவருக்கு இருக்கக்கூடிய சொந்த நிலம், எல்லா ஆவணங்களும் சரியா இருக்குது, இருந்த போதும் இந்த சிஎம்டிசிக்கு உட்பட்ட அரசு நிலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு தாக்கல் செய்யுது. ஸோ இந்த வழக்குக்கு எதிராக தங்கபாண்டியன் என்ன பண்றாருன்னா முறையீடு செய்கிறாரு. 2 முறை என்ன ஆகுதுன்னா தொடர்ந்த அவருக்கு வந்து இது உங்களுக்கு உங்களுடைய நிலம் கிடையாதுன்னு சொல்லக்கூடிய தீர்ப்பு வருது. 3வது முறையாக அந்த தீர்ப்பு வந்து இவர் பக்கம் சாதகமாக வந்திருக்கு. அதாவது இந்த நிலம் உங்களுக்கான நிலம் என்பது 2008 தங்கபாண்டியனுக்கு சாதகமான தீர்ப்பு என்பது வந்துவிட்டது. அவர் தங்கபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா பின்னாடி தங்களது பேத்திகளுக்கு வந்து இந்த நிலத்தை கொடுக்குறாரு. 2008 நிலத்தை கொடுக்குறாரு. ஸோ இந்த நிலம் பேத்திக்கு வந்துருது. அந்த பேத்திகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பள்ளிவாசல இடம் இப்படி இங்கே கட்டுன்னு வரக்கூடிய சமயத்தில் 2019 வந்து 18 வந்து சேல்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ 2019 இங்கே பள்ளி ஹிதாயா கட்டுவதற்கான எல்லா வேலையும் நடந்துருது. ஸோ இந்த பிரச்சனை அதோடு முடிஞ்சிருச்சு. அதாவது சிஎம்டிசி வந்து வழக்கு போட்டதில் தங்கபாண்டியன் மின் பண்ணிடுறாரு, இறுதியா அந்த இடத்துல அவருக்கான நிலமாயிருது, அது பேத்திக்கு விற்கிறாங்க. அந்த நிலம் என்பது பள்ளிவாசல் கட்டுவதற்கு அவங்க வித்துறாங்க. ஸோ இந்த நிலத்துடைய இடம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டா எவ்வளோ சொல்லணும்னா 1624 ஸ்கொயர் ஃபிட். ஸோ இந்த நிலம் அக்யூரேட்டா எங்கே இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த கோயம்பேடு மார்க்கெட்டு பின்னாடி இருக்கக்கூடிய மினி வேன்லாம் நிறுத்தக்கூடிய இடத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சேமத்தம்மன் நகர் என்று சொல்லக்கூடிய அந்த இடம் இங்கே தான் இந்த பள்ளிவாசல் என்பது 2019 கட்டப்பட்டிருக்கு. ஸோ இந்த 2019 கட்டக்கூடிய சமயத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கான்னு கேட்டால் துளியும் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். ஏன்னா ஏடிஎம்கேடைய ஆட்சி காலம், அஇஅதிமுகவுடைய ஆட்சி காலத்தில் இந்த பள்ளி வந்து கட்டப்பட்டிருக்குது. ஸோ 2000 இந்த பள்ளி கட்டக்கூடிய சமயத்தில் இந்த அஇஅதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய விருதை ரவி அவர்கள் வந்து சிறப்பு விருந்தனாக இதை கலந்து கொள்கிறார். இன்னும் அஇஅதிமுகவை சேர்ந்த சில நபர்களும் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்துக்கிறாங்க. பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள்,
கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த ஃபாதர் யாராகட்டும் அல்லது வந்து இந்து மதத்தை சார்ந்தவர்களாகட்டும் இன்னும் பல்வேறு நபர்கள் எல்லாமே கலந்து கொண்டு இது ஒரு சமய நல்லிணக்க விழா போலவே அன்னைக்கு வந்து 2019 அவ்வளவு பிரம்மாண்டமா நடைபெற்றிருக்கு. அப்ப இவ்வளவு நடைபெற்றிருக்கு அப்படின்னா அரசுடைய அனுமதி இல்லாமல் அரசே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சமயத்துல எப்படி இங்க வந்து நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்கும் அல்லது அந்த நிலத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு இந்த விஷயத்தை எப்படி நிறைவேற்றப்பட்டிருக்கும் அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள ஆழமா இல்லது இல்ல. சோ 2019 இந்த பள்ளி கட்டப்பட்ட பின்னாடிதான் அதே குடியிருப்பை சார்ந்தவர் அதே சேத்தம்மான் நகர் இருக்குல்ல அங்க வந்து கிட்டத்தட்ட 2000 அதிகமான மக்கள் இருக்கிறாங்க. கூடுதலாக இங்க பள்ளிவாசல் மட்டும் கிடையாது, 2 சர்ச் இருக்குது, 2 கோயில் இருக்குது, 1 சர்ச் இருக்கு, வணிக வளாகங்கள் இருக்கு. சோ அதிகமான முறையில பள்ளிவாசல ஓதி பார்க்க வரக்கூடியவர்கள் இன்னும் பல்வேறு விஷயங்களை சார்ந்து வரக்கூடிய இந்து நபர்களும் அதிகமா இருக்கிறாங்க. சோ இன்னைக்கு கூட அங்க போய் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா வரக்கூடிய பதில் என்னன்னா இந்த பள்ளி இங்கதான் இருக்கணும், இவ்வளவு வருஷமா இருந்திருக்கு, இந்த பள்ளி திறப்பு விழாலாம் நாங்க எல்லாம் கலந்துருக்கிறோம், இந்த பள்ளி வந்து ஒற்றுமையின் சின்னமா காணப்படுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்றாங்க. சோ அப்ப அங்க இருக்கக்கூடிய சங்கி 1 நம்பர் சங்கி சமூக விரோதி, இவன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சோ இப்படிப்பட்ட சமூக விரோதி என்ன பண்றான், இந்த சமூகத்துல குழப்பத்தையும் கலவரத்தையும் நிகழ்த்த வேண்டும் என்று என்ன பண்றான், சங்கி மைண்ட் செட்டோட வந்து இந்த வழக்கு 2019 தாக்கல் செய்யறான். 19, 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 3 2019 கட்டப்படுகிறது, 20 வழக்கு போறான், 20, 21, 22, 23 கிட்டத்தட்ட 4 இந்த வழக்கு போயிருக்குது. இந்த வழக்குல கிட்டத்தட்ட 3 என்ன இருக்கு, உயர்நீதிமன்றம் போயிருக்கு, அதுல இருந்து உச்சநீதிமன்றமும் போயிருக்கு. சோ இந்த விஷயத்துல வந்து சிஎம்டிஏ வந்து இந்த நிலத்தை இடிக்கணும் சொல்லக்கூடிய தீர்ப்பு தான் வந்திருக்குது. இறுதியாக உச்சநீதிமன்றத்துல வந்து இந்த மஸ்தே ஹிதாய ஜமாத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் முறையிட்டு இருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு தான் இப்ப வந்திருக்கு. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தான் வரக்கூடிய 15 இந்த பள்ளிவாசல் இருந்து இடிக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு வந்திருக்கு. சோ இதற்கு எதிராகத்தான் இன்னைக்கு என்ன பண்றாங்க, மிகப்பெரிய உள்ள முஸ்லீம் அமைப்புகள், முஸ்லீம் சமுதாயத்தை சார்ந்தவர்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள் கூட இந்த பள்ளி இடிக்கப்படக்கூடாது, இது ஒற்றுமையின் அடையாளமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஆவணங்களும் சரியா இருக்குது. இந்த நிலம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2023 43 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 43 லட்சம் ரூபாய்க்கு நான் சொன்ன 1224 ஸ்கொயர் ஃபீட் மொத்தமா வாங்கியிருக்கிறாங்க. சோ இவ்வளவு நேர்த்தியாக வாங்கி எல்லா ஆவணங்களும் சரி பண்ணி எந்த விதத்திலும் இதுக்கு தங்குதடை இல்லாமல் இருக்கக்கூடிய வேலையில ஏன் இந்த நிலத்தை மட்டும் கையகப்படுத்தணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். சிஎம்டிக்கு சிஎம்டிஏ அந்த இதுக்கு கீழே வருது, நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலங்களும் தானே வரும், பல ஏக்கர் வரும்ல, அங்க இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள் எல்லாமே கோயில்கள் வரும், சர்ச்சுகளும் வரும்ல. ஆனா இந்த போராட்டத்துல முழுக்கமா நம்ம கவனிக்கணும், எங்கேயுமே முஸ்லீம்கள் என் பள்ளிவாசல நீ இடிக்கிற, அப்ப வந்து நீ வந்து கோயிலும் இடி, நீ போய் சர்ச்சையும் இடி, அதுவும் வந்து கையகப்படுத்தப்பட்ட நிலம் தானே அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வைக்கல. அவங்க வைப்பதெல்லாம் இந்த பள்ளிவாசல் எங்களுடைய வணக்க வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடம், இதற்கான உரிமை தான் எங்களுக்கு வேணும் சொல்லிட்டு இன்னைக்கு களத்துல நின்று போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப நிச்சயமாக இது கூர்மையாக பார்க்கப்பட வேண்டும். நிச்சயமாக இன்னைக்கு முஸ்லீம் அமைப்புகள்லாம் பெரிய அளவுல இன்னைக்கு போராட்டங்கள் எடுத்துட்டு இருக்காங்க, அடுத்த கட்ட நடவடிக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நேற்றைய தினம் எம்பியா இருக்கக்கூடிய தோல் திருமாவளவன் அவர்கள், விசிகாவுடைய தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் இங்க வந்து விசிட் பண்ணியிருக்கிறாரு. சோ இதுல அரசுடைய ரோல் ஏதாவது இருக்கு அப்படிங்கிற பல கேள்விகள் வருது. நீங்க கூட கேக்குறீங்க, ஏம்பா இதுக்கு காரணமே தமிழக அரசு தான, முக ஸ்டாலின் நீங்க வந்து சாட மாட்டீங்களா, அவர்கிட்ட கேள்வி கேட்க மாட்டீங்களான்னு பல கேள்விகள் வருது. அரசு சார்ந்து இதுல ஏதாவது நம்ம பண்ண முடியுமா, அவங்க பார்க்க முடியுமான்னு கேட்டா, இது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பில்டப் கொடுக்கணும், சொம்படிக்கணும்னு நம்ம பேச விரும்பல. அரசு இதுல நேரடியாக தலையிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சம் இல்லை. இந்த பிரச்சனை போகக்கூடிய சமயத்துல கூட அரசு உள்ள வந்து பண்றது அளவுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா போடப்பட்ட வழக்கு என்பது உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் ஒரு தனியார் போட்ட வழக்கு, அதற்கு உச்சநீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு இடிக்க சொல்லி, இல்ல அரசு தலையிட முடியுமான்னு கேட்டா எனக்கு தெரிந்து வாய்ப்பு இல்லை. அப்படி வாய்ப்பு இருந்தா அது என்ன வகையான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சோ அரசு இந்த இடத்துல என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் போராடி கொண்டிருந்த இந்த போராட்டக்காரர்கள் மத்தியில வழக்கு போடக்கூடிய நிலைப்பாடு இல்லாம அவர்களை கைது செய்து அவர்கள் அச்சுறுத்தும் தன்மையோடு இல்லாம அவர்கள்ட்ட கனிவான முறையில் நடந்திருக்கணும் அப்படிங்கிறதா நமது வேண்டுகோள். மேலும் கூடுதலாக பேனர் வைப்போம்னு இவங்க நின்றுக்கிறாங்க, வச்சுதான் நாங்க ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு சொல்லிட்டு பேனருக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து விடாப்படியாக எல்லாத்தையும் கைது செஞ்சு பண்ணி கொண்டு போயிருக்காங்க. சோ அந்த அடிப்படையில தமிழக அரசு சுதந்திரமாக நீதியை வேண்டி சரியான ஆவணங்கள் அடிப்படையில போராட்டம் எடுக்கக்கூடியவர்கள் மேல காவல்துறையை வந்து ஏவுவது என்பது நிச்சயமாக தவறு. அது சார்ந்து நிச்சயமாக நாம் கேள்வி கேட்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் என்ற விஷயத்தை நோக்கிதான் நம்மளால இங்கே பார்க்க முடியுது. மேலும் சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த மஸ்தே ஹிதாயால ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்குங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலதான் இந்த பள்ளி இருக்கிறதுனால இந்த பள்ளிவாசல்ல வந்து பல நபர்கள் யாசகம் கேட்கக்கூடிய சமயத்துல முஸ்லீம் முஸ்லீம் அல்லாதவர்கள் பாகுபாடு இல்லாம இந்த ஹிதாயா பள்ளியில இருந்து உதவி செஞ்சிருக்கிறாங்க. ஒரு நபர் என்ன ஆயிருக்காருன்னா, நீங்க அதிகமா பார்த்துருப்பீங்க, நான் பர்ஸ் தொலைச்சிட்டேன், ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு பல நபர்கள் உதவி கேட்பாங்க. இந்த போலியான நபர்களும் இருக்காங்க. ஆனா சில நபர் உண்மையாகவே அவ்வாறு சூழல்ல சிக்கிடுறாங்க. இந்த போலியான நபர்கள் செய்வதனால இவர்களும் அது போன்ற குற்றவாளிகள் போல பார்க்கப்படுகிறது இந்த சமூகத்துல. சோ அது போல ஒரு சில நபர் என்ன பண்றாருன்னா, தனது ஆதாரங்களை எல்லாம் காட்டி பல நபர்கள்ட்ட உதவி கேட்கிறாங்க. இறுதியாக வந்து
இந்த பள்ளிவாசல வந்து உதவி கேட்கிறாங்க. சோ இந்த பகுதிவாசல்ல எகலான் பண்ணி வசூல் பண்ணி அந்த நபர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இது போன்று இருதயாத பல நபர்களுக்கு ஒரு சமூக நல்லிணக்கத்தின் அடிப்படையில இந்த பள்ளியில உதவிகள் என்பது அனுதினமும் செய்யப்படுகிறது. சோ இப்படிப்பட்ட ஒரு பள்ளியை தான் இன்னைக்கு இடிக்கணும்னு சொல்லக்கூடிய உத்தரவு வந்து வந்திருக்கு. சோ இந்த வேளையில ஒரு முஸ்லீமாக இருந்து நாம் செய்ய வேண்டிய கடமை என்னன்னா, இந்த பள்ளிக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த பள்ளியுடைய இடிப்பை தடுப்பதற்கான பல்வேறு விஷயங்களை முன்னெடுக்கணும். ஜனநாயக அடிப்படையில ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் என்ற அடிப்படையில நியாயமான அடிப்படையில் எந்த விதத்திலும் வந்து இந்த இந்துத்துவ வெறிபிடித்தவர்களை போல கலவரங்கள் வழியாக கிடையாது. இந்த ஜனநாயகம் நமக்கு என்ன உரிமை வழங்கி இருக்கிறதோ, சட்டம் நமக்கு என்ன உரிமை வழங்கி இருக்கிறதோ, அந்த அடிப்படையில இந்த இறை இல்லத்தை மீட்கக்கூடிய விஷயத்துல ஒவ்வொரு நபரும் செயல்பட வேண்டும். நிச்சயமாக நீங்க அந்த இடத்துக்கு போய் இப்பயும் நீங்க இருக்காங்க வசிக்கக்கூடியவர்களை கேட்டீங்கன்னா, இந்த பள்ளிவாசலுடைய மகத்துவம் என்ன, இந்த பள்ளிவாசல வந்து எந்த வகையான வந்து சமூக நல்லிணக்கம் முன்வைக்கப்பட்டிருக்கு. வழக்கு அயோக்கியா சமூக விரோதி உள்ள இருக்கிறான், இருந்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறான், பலம் புரிந்தவன் கிடையாது. சோ இவன் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு சல்லித்தனமான வேலைகள் ஒவ்வொரு ஸ்டேட்ல எப்படி வந்து சங்கிகள் எடுப்பாங்க, அது போலதான் ஒரு சல்லித்தனமா வேலையை இந்த மூணு வருஷமா வழக்கு போட்டு எடுத்துட்டு இருக்கிறான். இவனுடைய இலக்கு என்னன்னா, இந்த பள்ளியை இடிக்கணும் அப்படிங்கறதான் இலக்கு. ஆனா இன்னைக்கு சமூக ஒற்றுமை அடிப்படையில முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்க இருந்து கொண்டு இன்னைக்கு இந்த பள்ளி இடிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த போராட்டங்களை கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் வருது அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எந்த அளவு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இது போன்ற நிகழ்வு வழியாக நமக்கு கிடைக்குது. சோ நிச்சயமாக இந்த பள்ளி இடிக்கப்படக்கூடாது, இந்த பள்ளி பாதுகாக்கப்படணும். மஸ்தே ஹிதாயா என்ற வார்த்தையே, ஹிதாயா என்றாலே நேர்வழி. சோ இந்த பள்ளி அனைவருக்குமான நேர்வழியாக இந்த பள்ளி மாறணும் சொல்லி அதிகமாக பிரார்த்தனை செய்வோம். இந்த பள்ளி இடிப்பை தடுப்பதற்கான எல்லா வழிவகையிலும் தொடர்ந்து நாம் ஈடுபட்டுக் கொண்டிருப்போம். சில தகவலை திரட்டிக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.